அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் விருத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும் தக்கம் 419 முதல் 428 வரை சுயாதீனத்தோடு இணைந்த சுயநலம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்தவ போதனைகள் உரிமையை வளர்க்கிறது. இந்த உரிமை கல்வியையும் ஞானத்தையும் கிரகிக்க வழிகாட்டுகிறது. ஆனால் இந்த உரிமையும் ஞானமும் அன்பு எனும் ராஜரீக பிரமாணத்தின் ஒழுங்குக்கும் வரைமுறைக்கும் கட்டுப்பட்டு இல்லாத போது அந்த உரிமையும் அறிவும் மனிதன் நலனுக்கே ஊறு விளைவிப்பதாகவே இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ ராஜ்யங்கள் கிறிஸ்தவ உரிமையையும் பெற்றிருக்கும் அறிவையும் தேவனுடைய பிரமாணங்களை தனக்குள் ஏற்று செயல்படுத்த பயன்படுத்துவதற்கு பதிலாய் விழுந்து போன சுயநலமான தவறான காரியங்களுக்கே பயன்படுத்துகிறது. இது நிமித்தம் தனது சுயநலத்தை எப்படி செயல்படுத்திக் கொள்வது என்பதற்கான அறிவை பெறவே முழுவதிலும் தேர்ந்தவராகின்றனர். இதன் பலனாய் கிறிஸ்தவ தேசங்கள் தான் இன்றைய உலகின் மிகவும் அதிருப்தியான பகுதியாக காணப்படுகிறது. அதே சமயம் பிற நாடுகளோ அன்பின் ஆவியாகிய கிறிஸ்துவின் ஆவியை ஏற்றுக்கொள்ளாமலேயே கிறிஸ்தவத்தின் அறிவையும் உரிமையையும் மட்டும் தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு அதிருப்தியையும் காயங்களையும் பகிர்ந்து கொள்கின்றன. வேதத்தின் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் மறைமுகமாய் சுயாதீனத்தின் ஆவியை ஊக்கப்படுத்துகிறது. இந்த சட்டத்தின் கீழ் வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமானருக்கு கட்டுப்பட்டவர்களானவர்கள். அதே சமயம் எஜமானரும் கூட தன் வேலைக்காரரின் நலனில் அக்கறை உள்ளவராக இருப்பதற்கு கடமைப்பட்டவராக இருக்கின்றார். தன் ஊழியக்காரருக்கு இழைக்கப்படும் அநீதி யாவற்றிற்கும் தக்க பலனை தேவனாகிய யெகோவா நம் யாவருக்கும் எஜமானனாகிய மகா தேவன் நிச்சயமாகவே தருவார் என்பதையும் தெளிவாய் கூறுகிறது. புதிய ஏற்பாடாகிய நற்செய்தியும் கூட இதையே கூறுகிறது. கொலோசெயர் 3:22-25 வசனங்கள், 4:1 வசனம். ஆனால் வேதம் மிகவும் திட்டமாய் கூறுவது என்னவெனில், மனிதன் உடல் வலிமையிலும் நெறியிலும் அறிவிலும் வேறுபட்டிருந்தாலும் எல்லோரும் பூரணராக்கப்படும்படி தேவன் முழுமையான முன்னேற்பாட்டை வைத்திருக்கிறார். அதாவது கிறிஸ்துவின் மேல் கொண்ட விசுவாசத்தினால் ஏழையும் பணக்காரரும் அடிமையும் சுயாதீனனும் ஆண் பெண் மற்றும் ஞானியும் அஞ்ஞானியும் யாவருமே ஒரு பொதுவான நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் தேவ கிருபைக்கு மறுபடியும் திரும்புவார்கள். ஆகவே பழங்காலத்து யூதர்கள் சுதந்திரத்தை விரும்புகிற மக்களாய் இருந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. மட்டுமன்றி மேற்கொள்ளப்படாதவர்களாய் மிகவும் முரட்டாட்டம் உடையவர்கள் என்ற பெயர் பெற்றவர்களாக இருக்கிறபடியால் அவர்களை தோற்கடித்தவர்கள் வேறு வழியின்றி அந்த தேசம் முழுவதையுமே நாசப்படுத்தினால் ஒழிய இவர்களை பணிய செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்தனர். அது மட்டுமன்றி கிறிஸ்தவர் அல்லாதவரும் கூட பிரபலமான அரசியல் மேதைகளும் கூட வேதமே நமது சுதந்திரத்திற்கு மூலக்கல் என்று ஒப்புக்கொண்டனர். அதோடு கூட அதற்கான அனுபவபூர்வமான ஆதாரமும் அதை நிரூபித்தது. எங்கெல்லாம் வேதம் செல்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை சென்றது. ஏனெனில் அது போகும் இடமெல்லாம் அறிவையும் பொதுவான மேன்மையான கருத்தினையும் தன்னுடனே எடுத்து சென்றது. கிறிஸ்தவ சகாப்தத்தின் முதல் 2 நூற்றாண்டுகளிலும் இந்த நிலை இருந்தது. அதன் பின் குருகுல ஆட்சி மற்றும் மூட நம்பிக்கை நிறைந்த தப்பறைகள் அதிகாரத்துக்கு வந்தது. வேதம் புறக்கணிக்கப்பட்டது. மேலும் முன்னேற்றம் இல்லை. இருண்ட காலத்தில் போப்பு சபையின் கொள்கைகள் வந்தன. வேதாகமம் மறுமலர்ச்சி அடைந்து பிரிட்டன் மற்றும் ஜெர்மன் சீர்திருத்தத்தினால் சுதந்திரமும் அறிவும் முன்னேற்றமும் மறுபடியும் மக்களிடையே வளர ஆரம்பித்தது. வேதத்தை பெற்றிருக்கும் தேசங்கள் சுதந்திரத்தையும் அறிவு தெளிவையும் பெற்றிருந்தன. மேலும் வேதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களும் சுதந்திரம் மற்றும் அறிவு பெற்றவர்களாய் பொதுவாய் நல்ல கல்வி உடையவர்களாய் இருப்பதோடு எல்லா துறைகளிலும் மிகவும் முன்னேற்றத்தின் பாதையில் செல்பவர்களாயும் இருக்கிறார்கள் என்பது யாராலும் ஆட்சேபிக்க இயலாத ஒரு உண்மையாகும். ஆனால் மேலே கூறப்பட்டதை நாம் கூர்ந்து கவனிப்போமே ஆனால் வேதத்தின் பலனான அறிவும் தெளிவும் சுதந்திரமும்
கிறிஸ்தவ உலகத்தினால் பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் அதன் பூரணமான சுயாதீன பிரமாணம் யாக்கோபு 1:25 அன்பின் பிரமாணமானது பொதுவாகவே புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. அறிவும் சுதந்திரமும் சேர்ந்து ஒரு மாபெரும் சக்தியை நிலைநிறுத்துகிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள ஜனங்கள் இப்பொழுதுதான் விழிப்பை பெறுகிறார்கள். இந்த சக்தியானது நன்மைக்காகவோ அல்லது தீமைக்காகவோ செயல்படுத்தப்படலாம். அப்படி இருக்குமே ஆனால் அன்பு எனும் ஆதாரத்தின் மீது உபயோகித்தால் அதன் விளைவானது நன்மைக்கு எதுவாய் இருக்கும். ஆனால் சுயநலத்தின் மீது செயல்படுத்தப்படும் போது விளைவானது தீமையாயிருக்கும். இப்படிப்பட்ட தீமை மிகவும் வலிவதாயிருக்கும். இந்த நிலைமையே தற்போது கிறிஸ்தவ ராஜ்யத்தை தாங்குகின்ற ஒன்றாய் இருக்கிறது. மேலும் இந்நிலைமையே சமூக அமைப்புகளை பழிவாங்கும் நாளுக்கான அக்னிக்கும் பாவத்தின் பரிகாரத்துக்கும் நேராக மிக வேகமாக தயார்படுத்தி வருகிறது. மிகவும் உபயோகமான லாபகரமான ரசாயனங்களின் மூலக்கூறுகளில் ஏற்படும் மாறுதல்களினால் திடீரென்று அது மிகவும் வீரியமுடைய விஷமாக மாறிவிடுவதை வேதியியலில் அடிக்கடி காணலாம். அதே விதத்தில் அறிவு சுதந்திரம் என்ற ஆசீர்வாதங்கள் சுயநலம் என்ற தீமையோடு சேரும்போது மிகவும் பயங்கரமான சக்தியாய் மாறிவிடுகிறது. இந்த கூட்டானது குறிப்பிட்ட அளவில் சேரும் போது மனுக்குலத்திற்கு சில விலை மதிப்புள்ள சேவைகளை அளித்துள்ளது. ஆனால் தற்போது பெருகி வரும் அறிவானது ஒரு வலிமையான ஸ்தானத்தை அடைய உயர்வதற்கு பதிலாக சுயநலம் எனும் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டது. சுயநலமானது அதிகம் ஆதிக்கம் செலுத்தி அறிவையும் சுதந்திரத்தையும் தனது ஊழியர்களாய் உபயோகித்து வருகிறது. இந்த கூட்டாட்சியே தற்போது உலகை ஆளுகிறது. மேலும் அதன் விலையேறு பெற்ற மூலகங்கள் கூட நீதிக்கும் சமாதானத்துக்கும் எதிரிகளாய் செயல்படுகின்றன. ஏனெனில் சுயநலத்தின் கட்டுப்பாட்டில் இவை தற்போது இருக்கின்றன. அறிவானது சுயநலத்தின் சேவைகளாய் இருக்கின்ற இந்த நிலையில் சுயநலத்தின் ஆதாயத்திற்காகவே மிகவும் சுறுசுறுப்பாய் உழைக்கிறது. சுயநலத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரமானது சுய அதிகாரமாய் மாறி பிறருடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அகற்ற செய்யக்கூடிய அளவுக்கு போய்விடுகிறது. ஆகவே தற்போதிருக்கும் நிலையில் சுயநலமானது கட்டுப்படுத்தப்படுகின்ற அறிவு மற்றும் சுதந்திரத்தோடு கூட சேர்ந்து மூவராட்சி என்கிற தீய சக்தியாக அமைந்து அதுவே தற்போது கிறிஸ்தவ ராஜ்யத்தை ஆண்டு நொறுக்கி வருகிறது. இதற்கு பணமும் செல்வாக்கும் படைத்த உயர்குடி மக்கள் என்ற பிரதிநிதிகளையும் பயன்படுத்திக் கொள்கிறது. வெகு விரைவில் இதே மூவராட்சியானது தனது பிரதிநிதிகளையும் தனது வேலையாட்களையும் மாற்றிவிட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திற்கு மாறிவிடும். நாகரீக வளர்ச்சியடைந்து விட்ட எல்லா நாடுகளிலும் ஏழையும் பணக்காரரும் ஆணும் பெண்ணும் வெகு குறைவான விதிவிலக்கோடு படித்தவரும் படிக்காதவரும் ஆகிய யாவருமே இந்த வலிமையான கூட்டணியினாலே பெரும்பாலும் வாழ்வின் செயல்பாடுகள் செயல்படுத்தப்படுகின்றனர். இவர்களினால் எல்லா ஜனங்களின் மத்தியிலும் பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அனுகூலமான நலன்களுக்காகவும் சுய செல்வ செழிப்புக்காகவும் வெறித்தனம் உண்டாக காரணமாகிவிட்டது. தற்காலம் மற்றும் பிற்காலத்தில் பிறருக்கு நன்மை விளைய வேண்டும் என்று நோக்கமுடைய சில பரிசுத்தவான்கள் எண்ணிக்கையில் மிக மிக குறைவாக இருக்கின்றபடியால் இந்த காலத்தில் நடவடிக்கைகளின் இடையில் இவர்களது கருத்து பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியை கூட இழந்து விடுகிறது. தங்கள் ஆண்டவரும் கர்த்தருமானவருடன் தாங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை போல இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க அவர்கள் உயர்த்தப்பட்டு தகுதி பெறும் வரை தாங்கள் வாங்கிக்கும் நன்மையை செய்வதற்கு இவர்கள் அதிகாரம் அற்றவர்களாகவே இருப்பார்கள். மேலும் இவர்கள் மாம்ச சரீரத்தில் இருக்கும் வரை சுயநலத்தின் ஆதிக்கத்தின் கீழ் தங்களது மேலான அறிவும் மேலான சுதந்திரமும் தீமையாக மாறிவிடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். சுதந்திரத்தை பற்றிய ஏழை மற்றும் பணக்காரரின் கருத்து எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உலகத்தின் பெருவாரியான ஜனங்கள் தற்போதுதான் அடிமைத்தனத்திலிருந்தும் கொத்தடிமை தளத்திலிருந்தும் விடுதலையாகி சுதந்திரத்திற்குள் காலடி வைத்திருக்கின்றனர். தனி மனித அரசியல் விலங்குகளை அறிவானது வலுக்கட்டாயமாய் உடை தெரிந்திருக்கிறது. அரசியல் சமநிலை மிகுந்த விருப்பத்தோடு அளிக்கப்படவில்லை, படிப்படியாய் கட்டாயப்படுத்தி பெறப்பட்டதே.
பாரபட்சமற்ற அரசியல் உலகமானது தற்போது பெருமை மற்றும் சுயநலம் என்ற கோடுகளால் பிரிக்கப்படுகிறது. தங்களது செல்வத்தையும் அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும் பணக்காரரிடையேயும் மிகவும் செல்வம் படைத்தவரிடையேயும் ஒரு புது விதமான போர் மூல ஆரம்பித்திருக்கிறது. கீழ்மட்ட மக்களிடையே உழைப்புக்கான உரிமையை காத்துக்கொள்ளவும் வாழ்வின் மிக அத்தியாவசிய தேவைகளை அனுபவிக்கவும் இந்த போர் நடக்கிறது. ஆமோஸ் 8:4-8. பணக்காரரில் அனைத்தர் ஏழை வகுப்பினரை குறித்து சிந்திக்கவும் வருத்தப்படவும் ஆரம்பித்ததினால் முடிவில் வாக்குரிமையும் சுதந்திரமும் மக்களுக்கு கிடைத்தது. இது அவர்களுக்கு அநேக நன்மைகளை பெற்றுத் தருவதாக இருக்கும். அப்போது சிந்தனை என்பது வாழ்வின் எல்லா செயல்பாடுகளுக்கும் மிகவும் முக்கியமானது என்று கண்டு கொள்வர். இவ்வித சிந்தனை முக்கியமாய் மேல்மட்ட குடிகளிடையே இருந்தது. இவர்கள் தங்கள் சுதந்திரத்தை நியாயமாயும் சட்டப்படியையும் உபயோகிக்கிறார்கள் என்பதே நாம் கொண்டிருக்கும் ஒரே ஒரு அக்கறையாகும். ஆனால் நாமும் அதிகப்படியான பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். முன்பெல்லாம் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த போது ஒவ்வொரு எஜமானனும் பிரபுவும் அதிகாரியும் தங்களுக்கு கீழிருந்தவர்களை குறித்து அக்கறை கொள்ள வேண்டி இருந்தது. ஆனால் இப்போதோ நாம் நமது அனுகூலங்களையும் சௌகரியங்களையும் குறித்து மட்டும் அக்கறை கொண்டால் போதும் என்ற அளவிற்கு சுதந்திரத்தோடு இருக்கிறோம். அவர்களது விடுதலை நமக்கும் நன்மையாகவே இருக்கிறது. ஒவ்வொரு கனவானும் இந்த மாறுதலினால் பயனடைந்ததோடு மக்களும் அதே விதத்தில் பயனடைவர் என்று நம்புகிறோம். உண்மையில் தங்களது நலனுக்காய் நல்லதையே செய்வர், ஏனெனில் நாமும் கூட நமக்கு நலமானதையே செய்கிறோம். இவர்கள் அரசியலில் சம உரிமையும் சுதந்திரமும் உடையவர்களாய் உருவாகி விடுவதால் அவர்கள் நமது உறவு முறையை மாற்றிவிட்டனர். இப்போது சட்டப்படி அவர்கள் நமக்கு சமமானவர்கள் மட்டுமன்றி நமது பாதுகாப்பில் இருந்தவர்கள் என்ற நிலை மாறி தற்போது நமக்கும் போட்டியாளர்களாகிவிட்டனர். ஆனால் இந்த அரசியல் சம உரிமையானது ஒரு மனிதனை சரீர ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் சம உரிமை உடையவர்களாக மாற்றிவிட முடியாது என்பதை போக போக புரிந்து கொள்வார்கள். இதன் பலனாக பழைய பிரபுக்களின் ஆட்சிக்கு பதிலாக பணமும் அறிவும் படைத்தவர்களே ஆட்சி செய்வர். சமூகத்தில் அடிமட்டத்தவர் என்று அழைக்கப்பட்டவர்களில் யாரோ ஒருவர் யோசனையின்றி கூறியதாவது, சூழ்நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் சுதந்திரரும், எங்களை காத்துக்கொள்ள எல்லா சாத்தியங்களும் உடையவர்கள், கொஞ்சம் கவனமாகவே இருங்கள், இல்லாவிடில் நாங்கள் உங்களை சாதுரியமாய் தாண்டி மீறி விடுவோம். வாழ்க்கை என்பதே பணத்துக்காக போராடுவதுதான். எங்களிடம் ஆள்பலம் உண்டு. வேலை நிறுத்தங்களையும் எதிர்ப்புகளையும் செயல்படுத்தி எங்களது சொந்த வழிகளை நாங்கள் உண்டாக்கிக் கொள்ளுவோம். இந்த முன்னுரை ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒவ்வொருவரும் தனித்தனியே சுதந்திரம் உடையவராவர். அவனவன் தன் தன் சுய விருப்பங்களுக்காக பிறருடைய நலனையோ மேம்பாட்டையோ கொஞ்சமும் அனுசரிக்காமல் சுயநலமாய் தன்னால் முடிந்த அளவிற்கு செயல்படுவானாகில் பிறகு பணத்திற்கான போராட்டம் என்ற கண்ணோட்டத்தில் மேலே கூறப்பட்டவை எந்த வகையிலும் ஆட்சேபிக்க முடியாததாகிவிடும். மேலும் சுயநலம் மற்றும் சுதந்திரம் என்ற அடிப்படையின் மேலேயே மேலும் மேலும் எல்லா வகுப்பினரும் செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பண முதலீட்டாளர்கள் தங்கள் சொந்த லாபத்தையே நோக்கமாக கொண்டிருப்பர். வழக்கமாக சில சமயங்களில் சில விதிவிலக்குகள் இருக்கக்கூடும். கூடுமானவரை தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியமே வழங்குவர். அதே போல் இயந்திர வேலையாட்களும் தொழிலாளிகளும் கூட தாங்கள் வேலைக்கு அதிகப்படியான ஊதியம் பெற பார்க்கின்றனர். இரு வகுப்பினரும் சுதந்திரம், சுயநலமின்மை, அதிகாரம் ஆகிய இவைகளில் அதே கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது இரு வகுப்பினரும் தொடர்ந்து எப்படி ஒருவர் மீது ஒருவர் குறை கண்டுபிடிக்க முடிகிறது? கல்வியில், திறமையில் மற்றும் பிற நன்மைகளில் மேலான நிலையில் இருப்பவர்கள் ஏழைகளை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை கூறுவது அல்லது பொருளுதவி செய்வது என்ற பழமையான பழக்க வழக்கம் முற்றிலும் ஒழிந்து போய்விட்டது என்பதே பொதுவாக பெருவாரியானவர்களின் கருத்தாகிவிட்டது. மேலும் தற்போது ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த காரியங்களையே கவனிப்பதோடு பிறரை கவனிக்காமல் முற்றிலுமாய் விட்டுவிட்டு சுதந்திரமாய் அவர்களே தங்களை கவனித்துக் கொள்ளட்டும் என்று விட்டு விடுவதோடு அடிக்கடி பாதுகாப்பு இல்லங்களுக்கும் விடுதிகள், மருத்துவமனைகளுக்கும்
தாராளமாக கொடுக்கப்படும் பொது விநியோகங்களை கூட விட்டு விடுகின்றனர். இது ஒருவேளை சிலருக்கு சிலவற்றில் அனுகூலமாக இருக்கலாம், ஆனால் அனுபவமின்மை, முன்னெச்சரிக்கை அற்ற சோம்பல் நிறைந்த சபல புத்தியுள்ள காரணங்களினால் பிற்காரியங்களில் பிறருக்கு நிச்சயமாய் கஷ்டங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. உண்மையில் ஏழையோ பணக்காரரோ யாராயினும் சுயநலமான சுதந்திரத்துடன் ஒருவருக்கொருவர் இருக்க அனுமதிக்க இயலாது. இப்படி இருக்க வேண்டும் என்று கூட அவர்கள் நினைக்கவோ செயல்படவோ கூடாது. மனுக்குலம் என்பது ஒரே ஒரு குடும்பம். மனுஷ ஜாதியால் சகல ஜனங்களையும் தேவன் அவர் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். அப்போஸ்தலர் 17:26. மனுக்குலத்தின் ஒவ்வொரு நபரும் மற்றவருக்கு சகோதரனாய் இருக்கிறார். யாவரும் தேவனால் உண்டான ஆதாம் என்ற ஒரே தகப்பனின் பிள்ளைகள். Luke 3:38. தேவனால் ஆண்டு கொள்ளும்படி இந்த உலகமும் அதில் உள்ளவைகள் அனைத்தும் உரிமை பெற்றவருடைய வாரிசுகள். ஆகவே தெய்வீக ஈவுகளை அனுபவிக்க யாவருக்கும் உரிமை உண்டு. ஆகிலும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பாவத்தில் விழுந்ததால் அதன் சம்பளமாகிய மரணமும் சேர்ந்து கொண்டதினால் சரீர மனநெறி ரீதியான வீழ்ச்சி படிப்படியாக ஏற்பட்டு ஏறக்குறைய மனுக்குளம் முழுவதுமே பழுதடைந்து விட்டது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் அவனவனது குறைபாட்டுக்கும் தனிமையால் செயல்பட இயலாத தன்மையின் அளவுக்கும் தக்கபடி சரீர மன நெறி ரீதியான மற்றவரது உதவியும் இரக்கமும் தேவைப்படுகிறது. எல்லாருடைய இருதயத்திலும் அன்பு என்பதே கட்டுப்படுத்தும் பண்பாக இருக்குமே ஆனால் ஒவ்வொருவரும் பொது நலனுக்காக தன் பங்கை செய்வதில் மிகவும் மகிழ்வுருவர். மேலும் வாழ்வின் சில பொதுவான சௌகரியங்களையும் தேவைகளையும் பெறுவதில் சமமாக பாவிக்கப்படுவர். மேலும் இது சோசியலிசத்திற்கு அடிக்கோளுகிறதாகவும் இருக்கும். ஆனால் மனிதனுடைய மையக்கருவாக அன்பு இல்லை. ஆகவே இதன் பலனாக இப்படிப்பட்டதொரு திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட இயலாது. சுயநலம் என்பதே மைய கோட்பாடாக இருக்கிறது. மற்ற பெருவாரியான பகுதிகளில் மட்டுமன்றி ஏறக்குறைய முழு கிறிஸ்தவ ராஜ்யத்திலும் இதே நிலைதான். மேலும் அது வெகு வேகமாக தனது கசப்பான கனியை கொடுத்து பழுத்து மாபெரும் அறுவடைக்காக தயாராகி வருகிறது. Luke 19:19-20. 1. இந்த உலக மக்களை மாற்றுவதோ அல்லது 2. மனிதனுக்கு நேரான ஒரு சக்தி குறுக்கிட்டு சுயநலம் என்ற பாதையிலிருந்து அன்பு எனும் பாதையில் இந்த உலகத்தினை மாற்றிவிடவோ முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை மிகவும் எதிர்மறையான நோக்கமுடையவரும் கூட கனவிலும் பார்க்க இயலாது. ஏனெனில் வெளித்தோற்றமாய் மட்டுமே கிறிஸ்தவ உலகமானது இவ்வுலகில் மிக சில லட்சக்கணக்கானவர்களை மட்டுமே மாற்றியிருக்கிறது. உண்மையில் மாற்றம் என்பது உலகின் சுயநல எண்ணமானது மாறி கிறிஸ்துவின் ஆவிக்குரிய அன்பிற்கு முழு உலகமும் மாற வேண்டும். இதுவும் மிக சிறிய எண்ணிக்கையாகவே இருக்க முடியும். ஆகவே இந்த சிறிய கூட்டத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள முடியாது. தெய்வீக அதிகாரத்தின் மேல் மட்டுமே ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் போது இயேசுவின் மூலம் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கும் மாற்றத்தினால் மட்டுமே சாத்தியமாகும். சுயநலத்தை முற்றிலும் ஒழிக்க 1000 வருடம் தேவை என்பதை தேவன் முன்னறிந்தார். மட்டுமன்றி மனப்பூர்வமாய் அன்பானது முழுவதையும் கட்டுப்படுத்தும்படி சீர்படுத்தப்படும். ஆகவே 1000 வருட ஆட்சியே அந்த இழந்ததை திரும்ப பெறுவதற்கு உரிய சரியான காலமாகும். அப்போஸ்தலர் 3:21. அதுவரைக்கும் எப்படியாகிலும் அன்பின் ஆதிக்கத்தை விரும்பி வாங்கிக்கின்ற வெகு சிலர் அந்த சூழ்நிலையினை உலக மாற்றங்களால் கொண்டு வர இயலாததை காண்பர். ஏனெனில் பணக்காரர் அவ்வளவு எளிதாக மனமுவந்து தங்கள் ஆதாயங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். மட்டுமன்றி ஜனங்களும் கூட தேவையின் நிமித்தமோ அல்லது பேராசையின் நிமித்தமோ தூண்டப்பட்டு தங்களுக்கு போதுமான அளவிற்கு மட்டும் உற்பத்தி செய்து கொள்ளவும் மாட்டார்கள். ஆகவே இயல்பாகவே சுயநலம் என்பது சிலரிடம் தேவைகளுக்கும் வேறு சிலரிடம் ஆடம்பரமான வீண் செலவுகளுக்கும் தவட்டு வாழ்வுக்கும் காரணமாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் மிகவும் சாதகமான தற்கால நிலைமை ஏன் தொடர முடியாது எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 428 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.